Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம friend listல இருந்து கேட்ட கேள்வி தான் இது. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போற இந்த வீடியோல என்னென்ன கன்ஃபியூஷனான கேள்விகள் அப்படினா, எனக்கு பீரியட்ஸ்க்கு பிஃபோராவே ப்ளீடிங் ஆகுது. தொட்டு பார்க்கும்போது ப்ரவுன் கலர் டிஸ்சார்ஜா இருக்குது. லைக் காஃபி பொடி கலரில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் எனக்கு நாட்கள் தள்ளி போயிருக்கு, இப்போ இந்த மாதிரி ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, எனக்கு நாட்கள் தள்ளி போயிருக்கு ஆனால் ப்ரவுன் டிஸ்சார்ஜ் படுது, பட்டு ஒரு 3 days எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சு, எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இவை எல்லாவற்றிற்கான ஒரு தெளிவான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முழுதளவில் தெரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க நியாபக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சரி, இதற்கான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ரவுன் டிஸ்சார்ஜ் படலாமானா தாராளமாக படலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த நடக்கக்கூடிய ப்ளீடிங் சைக்கிள் பிளாக் கலரில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணால் போதுமானது. அதை தவிர்த்துட்டு ப்ரவுன் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, எனக்கு இப்போ பீரியட்ஸுக்கு பிஃபோராக இந்த மாதிரியான ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஏற்படுது, இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தானே சொல்லுவாங்க, அது எப்பயுமே நாட்கள் தள்ளி போகும் நேரத்தில் தானே வரும், ஏன் எனக்கு பிஃபோராகவே வருதுன்னு கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஒரு சில பெண்களுக்கு ஓவுலேஷன் சிம்டம்ஸாக இருக்கலாம். அதாவது கருமுட்டை வெடித்து அந்த கரு வெளியே வருகின்ற நிகழ்வு தான் ஓவுலேஷன். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு சில பெண்களுக்கு லைட் ப்ளீடிங் அல்லது ப்ரவுன் டிஸ்சார்ஜ் வந்து ஏற்படும். இது நார்மல் தான், இது ஓவுலேஷன் சிம்டம்ஸாக நீங்கள் அசம்ஷன் பண்ணலாம். எந்த அளவுக்கு இந்த டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருக்கணும்னா, லைட்டாக நீங்கள் யூரின் போகும்போது 1 or 2 drops வந்து படுற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் பேண்டீஸில் பார்க்குறதோட சரி, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பீரியட்ஸ் பிஃபோர் ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஆகிறது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது, எனக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, எனக்கு சைக்கிளிங் வந்து நாள் தள்ளி போயிருக்கு, இந்த நேரத்தில் எனக்கு ப்ரவுன் டிஸ்சார்ஜ் படுது, இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது? இதை நான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு வைத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதை நீங்கள் 2 வந்து கன்சிடரேஷன் பண்ணலாம். என்னென்னா, நாட்கள் தள்ளி போகும்போது ப்ளீடிங் ஏற்பட்டால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் பீரியட்ஸ் ஆகுவதற்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும், இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன பண்ணணும்னா, ஒரு 7 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பீரியட்ஸாக இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சியான்னு அனலைஸ் பண்ணுவதற்கு. இந்த 7 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் 3 உங்களுக்கு தெரிய வரும். என்னென்னா, நாட்கள் தள்ளி போகும்போது ப்ரவுன் டிஸ்சார்ஜ் பட்டுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் ஒரு நாப்கின் எடுத்துக்கோங்க, அதாவது பேடு. பேடை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்போ எதற்காகனா, உங்களுக்கு அளவு வந்து எவ்வளவுன்னு தெரிந்து கொள்வதற்காகத்தான். நீங்கள் அப்படி வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வந்து பார்க்கும்போது அதனுடைய அளவு எப்படி இருக்கணும்னா, இன்கேஸ் எனக்கு நாள் தள்ளி போயிருக்கு, எனக்கு மார்னிங் பார்த்தே எனக்கு ப்ரவுன் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து பேட் யூஸ் பண்ணுங்கள். அந்த பேடில் ப்ரவுன் டிஸ்சார்ஜுடைய அளவு லைட்டாக அப்போ பேருக்குன்னு பட்டதோடு சரி, அதுக்கப்புறம் வந்து படவே இல்லை அப்படின்னா அந்த பேடில் ஏதோ தான் இருக்குது ப்ரவுன் டிஸ்சார்ஜ், அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, லோ லெவல் ப்ளீடிங் கூட இல்லை, ஸ்பாட்டடாக தான் இருக்குது. ஸ்பாட்டட்னா துளி துளியாக இருக்கிறது தான் வந்து ஸ்பாட்டடுங்கிறது. லோ லெவல் ப்ளீடிங்னா அந்த பேடில் காவாசி அளவுக்கு நனைந்திருக்க வேண்டும். இதுதான் லோ லெவல் ப்ளீடிங் ஸ்பாட்டடுங்க இருக்கிறதுக்குள்ள வித்தியாசம். இந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள். முதல்ல உங்களுக்கு ஸ்பாட்டடாக இருந்தது, துளி துளியாக தான் இருக்குது, அந்த பேடில் ஏதோ தான் பட்டிருக்கு அப்படின்னா முதல் 3 நீங்கள் பார்க்கலாம். அடுத்து 2nd நீங்கள் பேட் யூஸ் பண்ணுங்கள்.
பேட் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குதா இல்லை அந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் படாமலே இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ப்ரௌன் டிஸ்சார்ஜ் செகண்ட் டே படலாட்னா ப்ராப்ளம் கிடையாது, அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருப்பதற்காகத்தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7 days வரைக்கும் பெட்ரெஸ்டில் தாராளமாக இருங்க, படுத்தே இருங்க, எந்த வேலையும் பார்க்காதுங்க. ஆஃப்டர் 7 days வந்து நீங்கள் தாராளமாக ப்ரெக்னென்சி கிட் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் வந்து பேட் வச்சு பார்க்கும்போது எனக்கு லைட்டாக பேட் நனைஞ்சிருக்குது, காவாசி அளவுக்கு லோ லெவல் ப்ளீடிங்காக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா செகண்ட் டே அடுத்து பார்க்கணும். அதே அளவுக்கு திரும்ப நனைந்திருக்க வேண்டும். லோ லெவல் ப்ளீடிங்காக இருக்குதா அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் மற்றும் ஸ்பாட்டட் அண்ட் லோ லெவல் ப்ளீடிங் இப்போ இது மூணுத்துக்குமான வித்தியாசத்தை நம்ம இப்படி தான் வைத்து கண்டுபிடிக்க வேண்டும். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு, லைட்டாக தான் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு, ஆனால் ஒரு சில நாட்கள்லையே எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டேன், இது அபார்ஷனா அப்படிங்கிறது தான் அடுத்த சந்தேகமாக இருக்குது. இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகி உங்களுக்கு உடனே அபார்ஷன் கண்டிப்பாக நடக்காது. இம்ப்ளான்டேஷன் பட்டுச்சுன்னா உங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு குறைந்தது 20 நாட்களாவது எடுத்துக்கொள்ளும். ஸோ எனக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பட்டு ஒரு 4-5 நாள்லையே எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு, எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு யாரும் தப்பான அபிப்பிராயம் வந்து வைத்துக்கொள்ளாதீர்கள். ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகியிருந்தால், அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கருவிற்கு வித்தின் 20 days வரைக்கும் எந்தவித ஆபத்தும் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் அதுக்குள்ளேயே கிட் வாங்கி செக் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணலாம். நீங்கள் ப்ளீடிங் எனக்கு லைட்டாக மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா ஹாஸ்பிட்டலே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுடுவாங்க, இல்லாட்டினா வேகினலில் டேப்லெட் வைக்க சொல்லி அவங்களே வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ப்ரிகாஷனாக வந்து இருக்க வேண்டும். ஸோ பீரியட்ஸ் உங்களுக்கு நாட்கள் தள்ளி போகும்போது உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பட்டுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு நாப்கின் யூஸ் பண்ணுங்கள். அதில் வர படக்கூடிய ப்ளீடிங் அளவை பொறுத்து அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை பீரியட்ஸாங்கிறத நீங்களாகவே அனலைஸ் பண்ணி அதற்கேற்ற முறைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கலாம். இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இப்போ இருக்கிற நவ டேஸில் எல்லாரோட லிவிங் ஏரியாவுமே அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதிகப்படியான ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குவதை, ஸ்டெயர் கேஸ் யூஸ் பண்ணுவதை வந்து அவாய்ட் பண்ணுவது தான் சிறந்தது. ஏன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடந்தது, இல்லை எனக்கு நாட்கள் இப்போ தான் தள்ளி போயிருக்கு, இப்படி எதுவாக இருந்தாலும் அதிகப்படியான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணாதீர்கள். குனிந்து நிமிர்ந்து அதிகமாக வேலை பார்க்காதீர்கள். 3 மாதங்களுக்கு இதை நீங்கள் கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட் பெட்ரெஸ்டில் இருப்பது தான் சிறந்தது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு எது போன்ற சந்தேகங்கள் இருக்குது என்பதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். பர்சனலாக இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.